கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23 சங்கீதம் 1:2 வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய சூழ்நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் நம் எல்லோருக்குள்ளும் அலைமோதுகின்றன. ஒருவரும் இதை மறுக்க முடியாது. கவலைகள் மற்றும் பயத்தின் எண்ணங்கள் அலைகள் போல் நமக்கு எதிராக வருகிறது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் எழும்புகிறது. இந்த எதிர்மறையான எண்ணங்களையும் கேள்விகளையும் நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதுதான் நம்மை குறித்தும் நம் தேவனை குறித்தும் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் பயத்தால் கவலைப்படுகிறோம் என்றால் நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்பதையே மறந்த நிலையில் வாழ்கிறோம் என்றுதான் அர்த்தம். வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், நம்மை நன்றாய் வழி நடத்துவார், அவர் நம்மை அன்பாய் விழிப்புடன் கண்காணிப்பார், நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களுக்கு நேராக அவர் நம்மை நடத்துவார் என்று இதை குறித்து தான் இங்கு சொல்லுகிறார். ஆம், நம்முடைய கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகளே, கவலைகள் நம்மை ஆட்கொள்ளும் நேரங்களில் தேவன் உங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை ருசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ அன்பு வெளிப்பட்டு உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அவருக்கு எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். நீங்கள் கடக்க முடியாதது போல் தெரிகிற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளும் பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தின்படி சரியாய் விசுவாசிக்கும் போது சகலமும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக திரும்பும். தேவன் அதை செய்வார். காரணம், அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்மை நீதியின் பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை துதித்து உம்முடைய அன்பை ருசி பார்த்ததினாலே அவரை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்த்தி முழு தேசத்தையும் ஆளும்படி செய்தீரே. இன்றைக்கு எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நினைத்து துதிக்க கிருபை தாரும். நீர் எங்கள் சூழ்நிலையை மாற்றி உயர்த்தி ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.